தொடர்ந்து ரொம்பவே வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு வர பிரபல ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். செவ்வாய் தோஷம் பத்தி சொல்லுங்க சார், அதுக்கான பரிகாரம் என்ன, என்ன மாதிரியான பலன்? செவ்வாய் தோஷம் வந்து பொதுவா வந்து மேசத்துல இருந்தா, விருச்சிகத்துல இருந்தா, மகரத்துல இருந்தா, கடகத்துல இருந்தா, சிம்மத்துல இருந்தா தோஷம் இல்லை. இதே வீடுகள்ல அதிக பரல், பரல்னு ஒரு லாஜிக் இருக்காது, உங்களுக்கு சொன்னா தெரியாது. ஐந்து பரல்களுக்கு மேல அந்த செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. அந்த செவ்வாயை சனியோ குருவோ பார்த்தா தோஷம் குறையும். செவ்வாய் தோஷங்கிறது என்னன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். சடனாக டென்ஷன் ஆவாங்க, சடனாக கோவப்படுவாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், இவங்களுடைய ஃபோர்ஸாக இருப்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், சமீபத்தில் நாமக்கல்லில் கருத்தரங்கம் நடத்தினேன். கருத்தரங்கம் நடத்தி முடித்து ரெண்டு நாள் வந்து மந்திர தந்திரத்துக்கான வகுப்பு, நிறையா ஜோதிடர்கள் தான் வந்து படித்தாங்க, தாந்திரீக வகுப்புன்னு சொல்லி எடுத்திருந்தேன். தேவதை எப்படி வசியம் பண்ணுவது, எப்படி இறைவனை வசியம் பண்ணுவது, அஷ்டகர்ம பூஜைகள்லாம் என்ன அப்படின்னு ரெண்டு நாள் வகுப்பு போட்டிருந்தேன். அதில் நான் வகுப்பு எடுக்கும்போது நான் எப்பவுமே ஸ்பீடு, எனக்கு லக்னத்தில் செவ்வாய் பட பட படப்படனு ஸ்பீடாக பேசுவேன். அப்போ சொல்லும் பொழுது அதில் ஒரு அன்பர் கூட, அவர் பெரிய ஒரு நிர்வாகத்தில், ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருக்கார், சார் ஸ்பீடாக போகிறீங்க சார், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவர் சொல்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வகுப்பு என்கிட்ட படிச்சிருக்கார் அவர். இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் அவரே டென்ஷன் ஆகிட்டார், ஏன்னா நான் ஸ்பீடாக பேசினா அவங்க என்ன எழுத முடியாது இல்லையா, தப்பு, அது என்னுடைய தவறு, அது என்னுடைய இயல்பு. அது அந்த செவ்வாயினாலே ஃபோர்ஸ், செவ்வாய்னாலே வேகம், செவ்வாய்னாலே கோபம், செவ்வாய்னா சட்டனாக செய்கிறது செவ்வாய். மட்டம் 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 சொல்லுவேன், நான் ஸ்பீடாக சொல்லுவேன். செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா பர்ஃபெக்ஷன். இப்போ இந்த செவ்வாய் தோஷங்கிறது என்ன நினைச்சிங்க, பர்ஃபெக்ஷன். ஏழு மணிக்கு உடனே வர சொன்னேன், நீ 7:10 வந்தது தப்பு, நாளைக்கு வா, இன்னைக்கு வேலைக்கு வேண்டாம், நாளைக்கு வாங்கிறது செவ்வாய். உடனே எத்தனை மணிக்கு வர சொன்னேன், நீ ஃபிங்கர் டிப்பு மிஷினில் எத்தனை மணிக்கு வந்து வச்சுருக்கணும், 7 மணிக்கு வச்சுருக்கணும், 7:10 வச்சுருக்கேன், இன்றைக்கி உனக்கு சம்பளம் கிடையாது, இல்லைன்னா போயிட்டு நாளைக்கு வா, லீவ் எடுத்துக்க, நாளைக்கு 6:30 உள்ள ஒரு வேலை. இதுதான் செவ்வாய். இந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலே, 7ஆம் இடத்தில் இருந்தாலே, ஒரு ஜாதகத்தில் 3ல செவ்வாய் ஃபோன் பண்ணுவாராம், இந்த கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன், செவ்வாய்ங்கிறது திடீர் திடீர்னு செய்யக்கூடியது, வேகமாக செய்யக்கூடியது. கிளம்பி வந்துட்டு இருக்கேன், வெளியூர் போகிறேன், ஊட்டிக்கு போயிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட போக போகிறேன், துணிமணியில் எடுத்து பேக் பண்ணி வை, டூ வீலர் ஓட்டிக்கிட்டே வந்திருக்கிறார், வாசல் நிற்கிறார், பேக் வரணும், இல்லைன்னா கோபம். நான் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன்ல, நீ என்ன பண்ண வீட்டில், ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே, அந்த மாதிரி பதறமாக பதறாதா, இதுதான் செவ்வாய், இதுதான் செவ்வாய். ஸோ செவ்வாய்ங்கிறது ஆக்டிவ், செவ்வாய்ங்கிறது போல்னஸ். அதே செவ்வாய் இல்லைனாலும் ஜோலி முடிஞ்சு போச்சு. செவ்வாய் தான் தைரியம், செவ்வாய் தான் ஃபோர்ஸ், செவ்வாய் தான் யுத்தம். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு செவ்வாய் ஒரே பார்த்தா யுத்தத்துக்கு போவாங்க, அப்போ தான் ஜெயமாகும்னு. செவ்வாய் தான் பாதுகாப்பு, நம்ம நாட்டுக்கு சுற்றி இராணுவம் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், அப்போ அங்கே செவ்வாய் தேவைப்படுதில்ல, செவ்வாய் தேவைப்படுற இடத்துல தேவை வேண்டும், புரியுதா? அதே கோயிலுக்குள்ளே செவ்வாய், செவ்வாயாக இருந்தால் என்ன ஆக போகுது, கோயிலுக்குள்ளே சாந்தம் வேணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் செயல்படும். அதனால் செவ்வாய் தோஷம்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த செவ்வாயினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. ஒரு அம்மா வந்து வீட்டுக்கார் ரொம்ப டென்ஷனுங்க, ஐயோ காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே பிரச்சனை பண்ணிட்டு தான் கிளம்புவார், மத்தியானம் வீட்டுக்கு 3-4 மணிக்கெலாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணிவிட்டு நான் வெளியூர் போகிறேன், உடனே திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, போய் நல்லா ஓலப்படுத்துகிறார், வீட்டுக்குள்ளே வந்தாலே டெரராக இருக்கார், குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு முறையிலே பம்மிடுறாங்க, எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. இந்த மகன் மனுஷனுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி, செவ்வாயினுடைய கண்டென்ட்டை பூரா குறைங்க, காரம் குறைங்க, நான்வெஜ் கொடுக்காதீங்க, நான்வெஜ் கொடுக்காதீங்க, உப்பு கம்மியாக போடுங்க, கொஞ்சம் ஒரே நாளெல்லாம் கண்டுபிடிச்சிருவார், ஏன் உப்பு கம்மியாக இருக்குன்றவாரு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, சில மருந்துகள் கொடுத்துட்டு வாங்க. ஸோ மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவருக்கு சில மலர் மருந்துகள்லாம் கொடுத்து, இப்போ அவர் வீட்டில் ரொம்ப அந்யோன்யம் ஆயிட்டார். எங்கள் வீட்டுக்கார் மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இல்லைங்க, போங்க ஜோசியரை, நீங்களாம் குறை சொல்கிறீங்க அவரை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பயுமே செவ்வாயாக நம்ம இருக்க முடியாது. இப்போ எனக்கு வயசு 52 ஆக போகுது, ஒரு நேரம் பயங்கர ஆக்டிவில் இருப்போம்,
இப்பெல்லாம் நம்ம அது நம்ம குழந்தை குடும்பம் எதுக்கு நம்ம அந்த வயசில் அது கோபப்படுறச்சு. இன்றைக்கி கோபப்பட்டு என்ன ஆக போகுது, நான் கோபத்தெல்லாம் பழைய விலைக்கு போட்டு பல நாளாச்சு புரியுதுங்களா. அதனால் எனக்கு லக்ன செவ்வாய் தான், 25 வருஷமாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்கிறேன். அதனால் செவ்வாய் தோஷம், அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில், மாங்கல்ய பொருத்தம்னு. நான் 25 வருஷமாக வாழ்கிறேன், எனக்கு என் மனைவிக்கும் ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது, ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது. 25 வருஷமாக வாழ்கிறோம், அதுக்கு என்ன பண்ணுறது, வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதாவது குரு கெட்டவங்களுக்கு ஜாதகத்தில் குரு நீசம், குரு திதிசூன்யம், குரு பாதிக்கப்பட்டு இருந்தால் நல்ல நாள் அமையாது, இது உண்மை. ஏன்னா குரு திதிசூன்யம், என்னுடைய துணைவியாருக்கு குரு நீசம், நல்ல நாள் எப்படி அமையும்? அப்புறம் எப்படி சார் 25 இறைவன் கொடுத்த எல்லா நாளையும் நல்ல நாள் ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஒரு ஒரு படத்தோட நகைச்சுவையாக கூட போக போக பழகிருன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். செவ்வாய் தோஷங்கிறது அதுதான், ஸ்பீடு ஆக்டிவ், ரொம்ப பர்ஃபெக்ஷன், சட்டுன்னு கோபம் வர்றது. எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரரை போய் கோபப்படாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சீவகாரண்யம் பேச முடியுமா? நம்ம எப்படி நிம்மதியாக வாழ்றது புரியுதா இல்லையா? அதனால் செவ்வாய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அப்படியே இருந்தாலும் அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் அவங்க ரெக்கவரி ஆகிடலாம். ஸோ நான் வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு தான் என்னுடைய கோபங்கள் குறைய ஆரம்பித்தது. ஆனாலும் இயற்கையாக ஒன்று டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குமா இல்லையா, அது எப்போயும் அவருக்கு வரதான் செய்யும், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுனா ரெக்கவரி ஆகும்னு அதை பரிகாரமாக சொன்னால் ஒரு இன்டர்வியூ பத்தாது. உங்களுடைய பரிகாரம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் பயனுள்ளதாகவும் மக்களுக்கு இருக்கும் சார், ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.